வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம் விபதம் ஜகாத ஏஷா விபஞ்சி மதுரஸ்வனா விலக்ஷஸ்மித ஸ்மித மோக்திகா தர வித்ருமா ஆஹ் பூமா தேவி தன்னுடைய ஒரு பிரச்சனையையும் சொன்னா அது அஹ் தேவர்கள் என்னதான் சொல்லியிருந்தா கூட அந்த இடத்துல தானும் ஒரு பகவான பார்த்ததுனால அவர்கிட்ட ஒரு வார்த்தை நம்மளும் சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லி சிரிச்சிண்டே பூமாதேவியும் சொன்னா தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி முடிச்ச உடனே அடுத்த ஸ்லோகத்தில இருந்து பகவான் பதில் சொன்னார் அப்படிங்கறதுதான் அடுத்த ஸ்லோகம் ஆஹ் நைன்டி டூ யாராவது பிடிக்கிறளா உம் லக்ஷ்மி ஒரு இல்லன்னா ஜனனி சமோன் ஆஹ் லக்ஷ்மி

பூமாதேவி பேசினத்துக்கு அப்புறம் பகவான் விஷ்ணு பவ்யா வாச்சா பவ்யுங்கரிச்சே பவித்தும் யோகியம் ஏது வந்து ஒரு ஒரு உச்சிதமான வார்த்தைகள் உண்டோ யோக்கியாங்கிற யோகியமுங்கரிச்சு இந்த இடத்துல வந்து உச்சிதம் எது பொருத்தமான வார்த்தைகளோ எதை கேட்டா எதிராளி வந்து சந்தோஷப்படுவாளோ அவ எதிர்பார்க்கிறது பகவான் வந்து எஸ் அப்படின்னு ஒரு டிக்கு போடணும் அந்த மாதிரி வார்த்தைகள் பவ்யா வாச்சா பகவான் பிரத்யபாஷத்தை யார தானு தானு தேவான் அந்த தேவர்களை பிரத்யபாஷத்தை பேசினார் அந்த வாக்கு இருக்கே வாக்குக்கு ரெண்டு அட்ஜெக்டி ஒண்ணு வந்து பவ்யா உச்சிதமான வாக்கு ரெண்டாவது வந்து இந்த பெரிய ஒரு சமஸ்த பதம் இருக்கே அது இன்னொரு அட்ஜெக்டிவ் இது என்ன பிரதிஸ்ருத்து பிராப்த நிராத பாஞ்சஜன்ய அபிநந்தியா நான் இந்த இடத்துல வந்து இது போடுறேன் சோ தட் அது என்ன உம் பிரதிருது பிராப்த ஒரு ஹைபன் போட்டு அவங்களுக்கு ஈஸியரா இருக்கும் அர்த்தம் பிரதிஷ்ரு பிராப்த நிரஹாத பாஞ்சஜன்ய அபிநந்தியா அது இவர் பகவான் பேசுறார் அந்த வார்த்தை கையில வந்து சங்கு இருக்கார் சங்கு ஜென்ரலி வந்து இப்ப நம்ம சங்க வந்து காதல வச்சுக்கிச்சு சமுத்திரத்தினுடைய சத்தம் கேட்கறதுங்கிற மூலியம் அப்படின்னா என்ன அந்த இது வந்து இட் ஹாஸ் த கேபிலிட்டி ஆஃப் டேக்கிங் இன் எனி சவுண்ட் அண்ட் கிவிங் இட் பேக் அது வந்து பிரதித்வனிக்கு அது கேப்பபிளா இருக்கு அந்த சங்கு அதனாலதான் நமக்கு வந்து அந்த துவனி சமுத்திரத்தினுடைய அல ஓசை நமக்கு வந்து கேட்டுண்டே இருக்கு அந்த சங்குல அத காதல வச்சுட்ட உடனே அந்த சங்கு வந்து என்ன பண்றதுன்னா பகவானுடைய வார்த்தையை எடுத்துக்கிறது அந்த சங்குல அது ரிஃப்ளெக்ட் ஆறுது பிரதிஷ்ரு பிராப்த பிரதிஷ்ருத்து பிரதித்வனி பிரதித்வனியை அடைந்த அதாவது அந்த ஆஹ் எக்கோ சொல்றோமே எக்கோ தான் பிரதிஷ்ருத்து சோ எக்கோ ஆயிருக்கு அந்த பகவானுடைய போய் எக்கோ எக்கோ ஆயிருக்குன்னா இருந்து ஆயிருக்கு ரிட்டர்ன் வருது பகவான் சொன்ன வார்த்தை அது வந்து இந்த பாஞ்சஜன்யம் ரிசீவ் பண்ணிட்டு அது திருப்பி ஒரு துவனிய குடுக்கறது அந்த பாஞ்சஜ பாஞ்சஜன்யம் பகவானுடைய சங்கு இந்த பஞ்சஜனன்னு ஒரு அசுரன் அவன் வந்து சங்கு ரூபமாக கீழே வந்து சுத்தின் இருக்கான் இந்த சாந்திப்பனி பாகவதம் கேட்டவாளுக்கு இந்த கதை தெரியும் சாந்திப்பணி முனிவர் வந்து என்னுடைய ப பிள்ளைய நீ வந்து எடுத்துன்னு வரணும் அப்படின்பர் அதாவது பிள்ளை என்ன பண்ணுவான்னா அஹ் இந்த பஞ்சஜனங்கிற ஒரு அசுரன் வந்து அவனை விழுங்கிடுவான் சாந்திபனி முனிவர்னுடைய பிள்ளைய பிள்ளைய சாந்திப்பணியனுடைய தான் கிருஷ்ணரும் பல்ராமரும் சுதாமாவோட அவங்களுக்கு வந்து குருகுலவாசம் பண்றான் குருகுலவாசம் முடிஞ்ச உடனே தட்சிணை என்ன குடுக்கறதுன்னு கேப்பா அப்போ சாந்திபனி முனிவர் வந்து என்னுடைய பிள்ளை செத்து போயிட்டான் அவனை நீ திருப்பி கொண்டு வரணும் என பகவான்னு தெரியும் அவருக்கு இருந்தாலும் குரோர் அனுகிரகணைவ புமானு பூர்ணகா பவத்தின்னு இருக்கு குருவனுடைய அனுகிரகம் வேணும் தன்னுடைய வித்த சித்திக்கிறதுக்கு அதனால பகவான் வந்து எடுத்துக்காட்டாக சா சாந்திப்பணி முனிவரனுடைய ஒரு ஆசிரமத்துக்கு போனார் அப்போ சாந்திபணி தட்சிண கேக்குறார் கேட்கறச்ச கொண்டு வாங்குறார் அப்போ பகவான் வந்து அந்த கஷேத்திரத்துக்கு அந்த சமுத்திர கரைக்கு போய் சமுத்திர ராஜாட்ட கேட்கிறார் எங்க சாந்திப்பணிவனுடைய பிள்ளைன்னு கேட்கும்போது பஞ்ச ஒரு அசுரன் சுத்தின் இருக்கான் அந்த அசுரன் வந்து சாதாரண வேஷத்துல இல்ல ஒரு சங்கு ரூபத்துல இருக்காம பெரிய சங்கு ரூபத்துல அவன் தான் விழுங்கினான் அப்படின்னு சொல்றார் சமுத்திர ராஜா இவர் உள்ள சமுத்திரத்துக்குள்ள போய் அந்த அசுரனை வந்து கொன்னு அவன் பயத்தை பாக்குறார் இல்ல குழந்த அதுக்கப்புறம் வந்து யமலோகத்துக்கு போய் யமன் இருந்து மீட்டுண்டு திரும்பி வந்து கொடுக்கறார் இது பாகவதத்துல இருக்கிற கதை அப்போ அந்த பஞ்சஜனங்கிற அசுரன் சங்கரூபகமாக சுத்தின் இருக்கிறது அவனை கொன்னத்துக்கு அப்புறம் அந்த சங்கு இவர் கையில பாஞ்சஜன்யங்கிற ஒரு சங்காக இருக்கு பகவானுடைய சங்கு ஆஹ் ஒவ்வொரு ஆயுதத்துக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கு அஹ் பகவானுக்கு இதுல இந்த சங்குக்கு பாஞ்சஜன்யம்னு பேரு அந்த பாஞ்சஜன்யத்துல இப்போ இவரோட சவுண்டு உள்ள போறது அதுல பிரதித்வனி ஆகிறது அது பிரதித்வனியை அடைந்ததான ஒரு துவனி பாஞ்சஜன்யத்திலிருந்து வரும் அந்த துவனி எப்படி இருக்குன்னா நீங்க சொல்றது ரைட்டு அப்படின்னு ஆமோதிக்கிற மாதிரி இருக்கான் அந்த சங்கு அபிநந்தியமானம்னா பாஞ்சஜன்யத்தினால எஸ்ன்னு வந்து பகவான் ஓகே அவர் என்ன சொல்றாரோ அத வந்து இந்த இந்த இது இருக்கு இல்லையா வில்லுப்பாட்டுக்காரர்ல அவர் சொல்லிட்டே இருக்கறது சைடுல வந்து ஆமா நீங்க சொல்றது ரைட் அப்படின்னு ஒருத்தர் வந்து தட்டிகிட்டே வருவாரு கூட அதுக்கு பொருத்தமா சொல்லிட்டு வருவார் அந்த மாதிரி இருக்கா இந்த பான்சஜென்யத்துல இருந்து வர்ற சோண்டு அப்படிப்பட்ட வார்த்தையினால் யோக்கியமான வார அதனாலதான் பவ்யமான வார்த்தைன்னு போடுறாரு அது உச்சிதமா இருக்கும் காரணத்தினாலதான் பகவானுடைய துவனி அந்த சங்குல போய் அதுல இருந்து பிரதித்வனி ஏற்பட்டு அந்த பஞ்சஜன்யத்தினுடைய சத்தம் இங்க வந்து ஒரு பகவான் சொல்ற வார்த்தைய ஒப்புக்கொள்ற மாதிரி இருக்கு அபிநந்தத்தின்னா அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம் கொண்டாடுறது உம் சோ அத பூமாதேவி பேசின பிறகு தரணி வச்சனானந்தரம் பகவான் விஷ்ணுவும் யோகியா பிரதிஷ்ரு பிராப்த நிற்ஹராத பாஞ்சஜன்ய அபிநந்திய பிரதித்வனிமதா பிரதித்வனியை அடைந்த சத்தத்தை கொண்ட அப்படி எடுத்துப்போம் பிரதிஸ்ருத்து பிரதித்வனி அதை பிராப்த அடைந்த நிரஹராத சத்தம் அந்த சத்தத்துடன் கூடினதான பாஞ்சஜன்யேனு பாஞ்சஜன்யம் எனும் சங்கினால் இவ அந்த பாஞ்சஜன்யத்தினால் கொண்டாடப்படுகின்றது போல் இருக்கும் வார்த்தை நிஜமாவே ஒண்ணும் பாஞ்சஜன்யம் வந்து ஒரு அப்படியே அந்த அசுரன் திருப்பியும் உயிர்ப்பிச்சு வந்து ஆ ஓகே ஓகேன்னு சொல்ற மாதிரி இல்ல அது போல இருந்ததுன்னு அங்க சம்பாவனா உடனே நமக்கு அலங்காரம் அங்க கிளீன் ஆயிடும் நிஜமாவே இது உருவ இருக்க முடியுமா இல்லையோ இல்லையோ அப்போ அந்த இடத்துல போய்ட்டிக் ஃபேன்சி வந்துடு அது சம்பாவனம் ஓகே சோ அபிநந்தியமான இவ ஸ்திதையா அது வந்து சந்தோஷ சந்தோஷப்படுத்துறதுங்கிறது இல்ல கிளாடனிங்னு சொல்ல முடியாது ஆஹ் அதை வந்து அக்செப்டிங்னு சொல்லணும் நீங்க சொல்றது ரைட்டு அப்படிங்கிற மாதிரி ஆமா தமிழ்ல எப்படி சொல்றாருன்னா உம் எத்தனாவது நைன்டி டூ இல்லையா அது கொண்டாடு கொண்டாடுவது போல் இருக்கிறதுங்கிறார் கொண்டாடுறது தான் வாச்சா பகவான் ஆஹ் இந்த இடத்துல வச்சசா வாச்சா தானு தேவானு பிரத்யபாஷத பிரதிவச்சனம் அதாத் தரண்யாக வச்சனம் ஸ்ருத்வா தரணி பூமியினுடைய வார்த்தைகளை கேட்டுவிட்டு பகவான் கம்பீரையா வாச்சா அது ஏன் அது வந்து ஒலிக்கிறது பகவானுடைய வார்த்தை நேச்சுரலாவே அவருக்கு ஹி இஸ் காட் அ வெரி டீப் ரெசனேட்டிங் சவுண்ட அதை சொல்றதுக்கு அதை இப்படி சொல்றார் அது என்னமோ சங்கிலேருந்து வரக்கூடிய ஒரு பிரதித்வனி மாதிரியும் இந்த ரீவர்பு போட்ட மாதிரி ஆஹ் ஆடியோ மிக்சிங்ல போய் ரீவர்பு போட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கான் பகவானுடைய வார்த்தை கம்பீரயா வாச்சா கம்பீரமான வார்த்தையினால் பாஞ்சஜன்யேன பிரதித்வனா அபிநந்தயத்தும் யோகியா பாஞ்சஜன்யத்தினால அந்த சங்குனால அதனுடைய ஒரு பிரதித்வனிய வச்சுண்டு அது என்னமோ நன்னா இருக்கு அப்படின்னு கொண்டாடுற மாதிரி ஒரு ஒரு உச்சிதமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளாக அவர் பேசினார் பிரதித்வனி காரிதாயாக பகவத்வனேகே அதி காம்பீரியம் வெஜ்யதே பிரதித்வனி இருக்குன்னு தெரியறதே வந்து நிஜமாவே உங்களுக்கு வந்து அவ்வளவு அஹ் இப்போ ஏற்றியம் மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்கோயிங் இருக்கு இல்லைன்னா ஒரு மலை மேல நின்று இருந்தா எக்கோயிங் இருக்கு ஒரு சின்ன சங்கு அவர் கையில வச்சுட்டு இருக்கார் அந்த சங்கு வந்து உங்களுக்கு திருப்பி இவர் அத ஊதாமலேயே அதுல இருந்து சத்தம் வர முடியுமா அப்படி இல்ல அந்த சங்கு என்னமோ வந்து ஒரு ஒரு எக்கோ பண்ற மாதிரியும் இவருக்கு அவ்வளவு காம்பீரியம் இருக்கு அந்த வாய்ஸ்ல அவ்வளவு ஒரு இருக்குங்கறது நமக்கு வந்து வெங்கயமா தெரியுது இட் இஸ் அ சஜன் பிரதிஷ்ருன்னா பிரதித்வனிஹி தயா பிராப்த நிராதகா பிரதிஷ்ருத் பிராப்த நிராதகா விக்ரஹ வாக்கியம் சொல்றார் பிரதிஷ்ருத் பிராப்த நிர்கராதா எது பாஞ்சஜன்யம் அந்த பாஞ்சஜன்யத்துக்கு ஒரு சத்தம் இருக்கு அந்த சத்தம் பகவானுடைய ஒரு பிரதித்வனியினால ஏற்படுற சத்தம் அதனால் அபிநந்தியா இவர் அலங்காரம் கொடுக்கல ஆனா இந்த இடத்துல அபிநந்தியா வாச்சான்னு போட்டோம்னா அந்த இடத்துல வந்து கம்ய உத்ரேக்ஷான்னு சொல்றோம் ஏன்னா இவ இல்ல டைரக்டா இவ இல்லாததுனால இட் இஸ் அ சஜஸ்டிவ் உத்ரேக்ஷா அலங்காரம் கம்ய உத்ரேக்ஷான்னு பேரு

அப்படி இல்ல கம்யம்னா சோ வா வாட்சியம் கம்யம்னு ரெண்டு உத்ரேக்ஷா அலங்காரம் சொல்றோம் இல்லையா உத்ரேக்ஷா உபமா அலங்காரம்லாம் ஓகே அதை விட்டுருங்க உத்ரேக்ஷாக்கு மாத்திரம் ரெண்டு பிரிவினைகள் இருக்கு அந்த ரெண்டு பிரிவினை என்னன்னா ஒண்ணு வந்து வாட்சிய உத்ரேக்ஷா இன்னொன்னு கம்ய உத்ரேக்ஷா சோ வாச்சிய உத்ரேக்ஷாங்கறச்சி இந்த இவ கொண்டாடுவது போல் இருக்கிறதுங்கிற அந்த இவங்கிறது ஸ்லோகத்திலேயே இருக்கணும்

இதெல்லாம் பார்த்தோம்னா வார்த்தைகள்லாம் ரொம்ப சுலபமா இருக்கு ஈஸி ஸ்லோகமா இருக்கும் மது உபாஷ்ரயாக பவந்த என் அண்டு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் உபாஷ்ரயாக ஷரணங்கத்தாக சோ மது உபாஷ்ரையாக மயி ஷரணம் ஆகத்தாகா என்னிடத்தில் அஹ் அடைக்கலம் புகுந்தவர்களான நீங்கள் பவந்தஹா தேவாகா அசுரா நீ காத்து மாபிஷு சோ ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே அஹ் எங்களை காப்பாத்துங்கோன்னு சொல்லிட்டு வரவாழ கவலைப்படாத பயப்படாத அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது என்ன உனக்கு கவலை இல்லைன்னா என்ன பயம் இதுக்கெல்லாம் பயப்படலாமா அப்படின்னு தான் வந்து ஆறுதல் சொல்றதுங்கிறதே ஒரு பெரிய டேலண்ட் தான் அது பயப்படாதன்னு ஆரம்பிக்கிறது உடனே நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துடும் மாபைஷு அப்படின்னா பயப்படாத எதுல எது எது எதனிடமிருந்து பயம் சம்ஸ்கிருதத்துலதான் பஞ்சமி அவனை பார்த்து பயம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா திருடனை கண்டு பயம் தான் தமிழ்ல எல்லாம் உபயோகம் யூசேஜ் பார்த்தோம்னா சம்ஸ்கிருதத்துல வந்து அவனிடம் இருந்து பயம்னு பஞ்சமியில வரணும் பயம் வந்தாலே சோ அசுர அநீகாத்து அநீகா சைன்யம் அசுரர்களினுடைய சேனையினிடம் இருந்து மா பைஷுகு மா திராசிஷுகு பயப்படாதீர்கள் இது வந்து அபைஷுகுங்கிறது உங்களுக்கு வந்து லுங்கலக்காரம் ஆனா மா வந்ததுன்னா அதோட வந்து மா வந்து அந்த ஆ ஆகி மாங்கே இது வந்து அர்த்தம் எப்படி வரும்னா பயப்படாத அப்படின்னு இன்ஸ்ட்ர இது கொடுக்கற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லைன்னா ஒரு பிரார்த்தனை பண்ற மாதிரியோ வரும் ஸோ மா பைஷுஹு அசுராணிகாத் மது உபாஷ்ரயாபவந்த என்னாண்டி இருக்கக்கூடிய நீங்கள் அசுரணிகாது அசுரர்களினுடைய சேனையின் சேனையினிடமிருந்து மாபைஷுவும் பயப்படாதீர்கள் என்னோட ஆணைய வந்து தாண்டாதவன் ஒரு பரிபவத்தினால அனுபவி பரிபவத்தை அனுபவிக்க மாட்டான் அதாவது பரிபவம்னா ஒரு இன்சல்ட் என்ன ஃபாலோ பண்ணேன்னா உனக்கு பிரச்சனையே இருக்காது என்ன ஃபாலோ பண்ணலைன்னா உனக்கு பிரச்சனை வரப்போறது அசுரர்கள்லாம் என்ன வந்து ஃபாலோ பண்ணல நான் சொல்ற இது வந்து அவ கேட்கல எனக்கு அகேன்ஸ்டா நிக்கிறா நல்ல விஷயங்களை பண்ண மாட்டேங்கிறா கெட்ட விஷயங்களை பண்றா அதனால அவ பரிபவத்துக்கு உள்ளாக போறா நீங்களோ எப்படி இருக்கீள் மத ஆக்யாம் மம ஆஷா வச்சனம் அதாவது என்னுடைய ஆணை அணைங்கிறது ஆஹ் ஆசீரூபமா இருக்கணும் மத ஆக் மத ஆக் போறோம் எதுக்கு ஆஷா ரூபம்னு போட்டிருக்காரு தெரியல ஆஷா தான் இருக்கா இல்ல ஆஷீர்னு இருக்கா பாத்துருமோ ஒரு நிமிஷம் நானும் புக் எடுக்கிறேன் மறந்து போயிட்டேன் என்னுடைய ஆஷாங்கிறது ஆசீர் வச்சனமாக இருக்கக்கூடிய வார்த்தை அதுதான் மம ஆக்ஞம் வச்சனம்னு இருக்கு ஆஷா ரூபம்னு போட்டு ஆக்யா ரூபம் வச்சனம் என்னுடைய ஆணை ரூபமாக இருக்கக்கூடிய இந்த வார்த்தை நான் இப்ப பேசுற வார்த்தை இருக்கே அதாவது என்ன வார்த்தை நான் சொன்னாலும் பகவான் சொல்லிட்டாருன்னா அதை மீறக்கூடாதுன்னு ஒரு ஒரு மைண்ட்ல இருக்கிறவா யார் யாரெல்லாம் இருக்காளோ சோ மத ஆக்யாம் என்னுடைய ஆணையை அவக்ஞான பொருட்படுத்தாமல் இருப்பது அனவக்ஞான தாண்டாமல் இருப்பது சோ லங்கனஷீல ஏவன் ஒருவன் என்னுடைய ஆணையை தாண்டாமல் இருக்கிறானோ அவன் பரிபூத்தியா பரிபவேன ஒரு அஹ் அவமானத்தினால் ந பூயதே இருப்பதில்லை அவமானத்தினால் அனுப கஷ்டப்படுவதில்லை என்னுடைய ஆணையை தாண்டாமல் இருப்பவன் அவமானத்தினால் கஷ்டப்பட மாட்டான் அதனால நீங்க பயப்பட வேண்டாம் இதுல இருந்து நமக்கு என்ன புரியறது நீங்க என்னுடைய ஆணையை நீங்க தாண்டாமல் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு பயப்படணுங்கிற அவசியம் இல்ல உங்களுக்கு எந்த விதமான ஒரு அவமானமும் ஏற்பட போறது இல்ல கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் விஷ்ணு சோ மா பைஷு மயிணங்க அது ஆகையினால் உங்களுக்கு ராட்சசைன்யாத்து ந காப்பி பாதா பவதி உங்களுக்கு ராட்சச ராட்சசர்களுடைய சேனையினிடமிருந்து அசுரர்களினுடைய சேனையினிடமிருந்து எந்த ஒரு விதத்திலையும் ஒரு ஒரு பாதா உபாதைங்கிறது ஏற்பட போறதில்லை மம ஆக் யா பாலயதி எவன் ஒருவன் என் ஆணையை பரிபாலிக்கிறானோ பின்பற்றுகிறானோ நது அத்திலங்க அதை தாண்டுவதில்லையோ தசிய பரிபவாயேவ நாஸ்தி அவன் எந்த விதத்திலையும் அவனுக்கு வந்து ஒரு குறைவுங்கிறது ஏற்பட போறதில்லை கஷ்டப்பட போறது உம் இந்த இடத்துல வந்து காவியலிங்க அலங்காரம்னு பேரு அதாவது மா பைஷு அர்த்தம் பயப்படாதேன்னு எதுக்கு வந்து பகவான் ஆரம்பிக்கிறார் ஏன்னா உத்தர வாக்கியார்த்தச ஹ ஹேத்துவன அன்பையாது உத்தர வாக்கியார்த்தத்துக்கு ஹேத்துவாக அத வந்து எடுத்துக்கணும் பயப்படாத ஏன்னா என்னுடைய வார்த்தைய தாண்டாதவனுக்கெல்லாம் கவலையே வேண்டாம் அதனால நீ வந்து உனக்கு கவலையை இருக்கணுங்கிற அவசியம் இல்லையோ இல்லையோ சோ நீ பயப்படாத அப்படின்னு அதை வந்து சமர்த்தனம் பண்றார் அந்த இடத்துல அதனால எங்க சமர்த்தனம் இந்த மாதிரி ஜஸ்டிபிகேஷன் ஏற்படுறதோ அதுக்கு வந்து காவியலிங்க அலங்காரம்னு பேரு எங்க வந்து ஒரு ஒரு சென்டென்ஸ் நீட்ஸ் ஜஸ்டிபிகேஷன் அண்ட் அந்த ஜஸ்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு ஸ்லோகத்திலேயே கொடுத்துருக்கோ அதுக்கு காவியலிங்க அலங்காரம்னு பேர் மாபைஷு ரசுராணி காத்து பவந்தா மது உபாசிரயாக மதாக்ஞாம் அனவஜாதுகு இந்த அனவஜாதுகுங்கிற வேர்டு வந்து அவஜ்ஞாத்தா அனவக்ஞாத்தா ரிக்காராந்தத்தில் இருக்கு அதனுடைய ஷஷ்டியில இருக்கு सो so, आनावक्यातु हु न भूयते अनन्न परिभूत्या परिभवे न भूयते मदाज्ञा मानवक्यातु हु न भूयते चलिया संदेह का मैं मौर्य doubt आ चुर अ आ माँ भाई अदर लिया आदर लंग सुने आदर आदर रात्या प्रातः नाला लिंग आदर मरी तो नहीं होरू मुझे आप ஆமா மாங் இருக்கோ இல்லையோ அந்த மாங்கிறது சேர்க்கரிச்சே மத்திரம் இதுல உம் ஆஹ் மாதீத்துன்னு இருக்கோம் இல்லையோ ஆஹ் மாஷாதத்துவம் அகம சாஸ்வதீசமாக இருக்கும் இல்லையோ மா கமஹான் இருக்கணும் நீ இருக்க கூடாதுங்கிறது இருக்கணும் சேர்ந்து வரச்சு அது தனித்தனியா இருக்கிறதுனால மா அகமஹான் இருக்கு அந்த ஆ இருக்க கூடாது ஜென்ரலி அதுதான் இங்கேயும் அபை வரணும் ஆனா மா பை வந்திருக்கு பிகாஸ் மாங்கி லுங்குன்னு ஒரு சூத்திரம் இருக்கு அந்த சூத்திரத்துபடி உங்களுக்கு அந்த ஆ டிராப் ஆயிடும் வெறும் பைஷுஹு தான் நிற்கும் அண்ட் இட் வில் பி யூஸ்ட் இன் லிங் அர்த்தம் ஓ okay. Makes sense. It's a special rule. Specific rule. Oh. Okay. Okay. Uh, yeah. lung, okay. okay. what you say is right. Lung should be used only in past tense. Correct. ஆனா நெகட்டிவ் நம்ம சொல்லும்பொழுது அதுவும் நெகட்டிவ்ல நாக்கு பதிலா மா யூஸ் பண்ணோம்னா செய் படாதீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது அந்த இடத்துல வந்து யூ ஹாவ் டு யூஸ் இது லுங்கும் யூஸ் பண்ணி அந்த ஆவியும் விட்டு அது வந்து லிங் அர்த்தத்துல வருது ஓகே யா லுங் ஐ திங்க் ஸ்பெசிஃபிக்கலிட் இஸ் யூஸ் ஃபார் ஆக்ஷன்ஸ் தட் ஹாப்பன் டூரிங் டெ டே இன்னைக்கு இல்லையா பட் லங்க் தான் வந்து பட் ஆனால் ராங் ஐ மீன் இல்ல இல்ல லுங் வந்து என்னைக்கு வேணாலும் பண்ணலாம் லங் இன்னைக்கு கார்த்தாலக்கே சொல்ல மாட்டோம் பரோக்ஷே லிட்டு லிட்டு யூஸ் பண்றச்சே கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் யூஸ் பண்றோம் லுங் தான் நார்மல் ஆனா லுங் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் பாஸ்ட் அதனால தான் லங் யூஸ் பண்றோம்

அவதாரியம் அவதாரியுடைய அவதாரமானது மம அவதார ஹே அமராஹான்னு வந்து அட்ரஸ் பண்ற ஹே தேவ மம என்னுடைய அவதாரம் கிருஷ்ணன்ங்கிற ஒரு ஒரு அவதாரம் இருக்கே கிருஷ்ணாக்கிய அவதாரா கிருஷ்ணன் எனும் பெயர் கொண்டதான அவதாரா ஏன் அப்படி சொல்றேன்னா கட் இது வந்து பகுபிரீகியா போறது ஆஹ் அவதாரா கிருஷ்ணா இத்தி அவதாரான்னு வர முடியாது கிருஷ்ணன் எனும் பெயர் கொண்ட ஒரு அவதாரம் எது யாதொரு அவதாரம் உண்டோ அந்த அவதாரம் அது அதுபாரம் அவதாரிய அந்த அவதாரம் பூமியினுடைய பாரத்தை பூமியினுடைய பாரம்ங்கிறது என்ன அறக்கர்களினுடைய பாரம் தானே நான் எல்லா அசுரர்களும் ஏதோ ஒரு அவதாரம் எடுத்துட்டு வந்திருக்கா கம்சன் சிசுபாலன் தந்தபக்திரன் விட்டு ஒரு அவதாரத்தை எடுத்துட்டு அவாவா நடமாடிட்டு இருக்கா பூமியில அதனாலதான் பூமிக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு சோ தைத்திய பாரம் அசுரர்களினுடைய பாரத்தை பூமியினுடைய பாரத்தை அவதாரிய அவதாரியான இறக்கி வைத்து சோ அவ தரத்தீன தான் இறங்குகிறான் அவ பாரத்தை இறக்கி வைத்து அல்லது வினாஷிய அதை நாசம் செய்துவிட்டு தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணோமோ இல்லையோ பரித்ராயண சாதுனாம் வினாசாயச்சுஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சோ துஷ்கிருதம் வினாசாய அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணணும் சோ தர்மம் ஸ்தாபயிஷ்யதி தர்ம எப்படிப்பட்ட தர்மம் அது அநாதி நிதனம் தர்மம் அநாதி நிதனம்ங்கறிச்சு அனந்த கால பிரவே பிரவாகேண ஏகரூபேண ஸ்திதம் ஆத்திய ரஹிதம் தர்மம் சோ இந்த தர்மம்ங்கிறதுக்கு வந்து காலமாக ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தர்மம் அதாவது மனுஷால ஹர்ட் பண்ணக்கூடாது துன்புறுத்த கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து என்னைக்கும் இவாளை துன்புறுத்தலாம் அவளை துன்புறுத்த கூடாதுன்னு ஏதாவது இஸ்தேர உங்களுக்கு வந்து என்ன மாறுறதா தர்மம் அந்த மாதிரி பொது தர்மங்கள் உங்களுக்கு என்னைக்குமே மாறாது அந்த மாதிரி இப்போ ஒரு தர்மத்தை மறுபடியும் ஸ்தாபனம் பண்ணணும் பிகாஸ் அது இல்லாமல் இன்னைக்கு வந்து பல பேர் இன்னொருத்தரை துன்புறுத்துறா அது இல்லாம இருக்கணும் அதனால அனாதி நிதனம் தர்மம் அஹ் வெகு காலமாக அனந்த காலமாக ஒரு ஒரே உருவமாக ஏகரூபேண ஸ்திதம் ஒரே உருவமாக இருக்கக்கூடிய ஆத்திய ரஹிதம் எந்த காலத்திலேருந்து தர்மம் ஆரம்பிச்சது எப்ப தர்மம் முடிய போறது அப்படின்னு கிடையாது நம்ம தர்மத்தினுடைய உருவத்தை சொல்லும் பொழுது கூட ஒரு பசுமாடு மாதிரி இருக்கு நாலு காலோட இருக்குன்னு சொல்றோம் நாலு யுகங்கள் முதல் யுகம் எடுத்தோம்னா தர்மம் வந்து நாலு காலிலையும் நிக்கிறதுங்கிறோம் சத்திய யுகத்துல அடுத்தது திரேதா யுகத்துல அதுக்கு ஒரு துவாபர யுகத்துல ரெண்டு கால்ல நிக்கிறதுங்கிறோம் கலியுகத்திலையும் ஒரு கால்ல நின்னுட்டு இருக்கு தர்மம் தர்மமே இல்லைன்னு இல்லை தர்மம் ஒரு காலில நின்னுட்டு இருக்கு அந்த தர்மம் அதனால தர்மம் இல்லாத ஒரு டைம்னும் கிடையாது அதுக்கு அந்தம்ங்கிறது வரப்போறது இல்ல முதல் யுகங்கள் ஆரம்பிச்சதுல இருந்து அது இருக்கவும் இருக்கு சோ ஆதி அந்த ரஹிதம் முடிவும் முதலும் இல்லாமல் இருக்கக்கூடியதான இந்த ஒரு தர்மம் நிதனம்னா இருப்பிடம் அனாதி நிதனம் ஆதி இல்லாமல் இருக்கக்கூடிய அல் ஆதி இல்லாமல் நிதனம்னா அழிவு அழிவும் இல்லாமல் இருக்கக்கூடியது அனாதி நிதனம் இந்த வேர்ட் எப்படிதோ ஆதி ச ஆதி நிதனே ஆதிநிதனே எஸ்ய ந வித்யேதே எந்த ஒரு தர்மத்திற்கு ஆதியும் நிதனம் நிதனம்னா அந்தம் இவ் இவ்விரண்டும் இல்லையோ அந்த ஆதரி இருக்கக்கூடிய தர்மத்தை அக்ஷதம் ஸ்தாபயிஷ்யதி அழிவில்லாதவாறு எப்படி அதை மறுபடியும் நிலை பெற்று வைக்க முடியுமோ அவ்வாறு நிலை பெற்று வைப்பேன் அப்படின்னு பகவான் பிராமிஸ் பண்ற அக்ஷதம் இந்த அக்ஷதம்ங்கிறது வந்து கிரியா விசேஷனமா வருது கஷய ரஹிதம் யதா ததா அப்படின்னு வந்தாலே எந்த ஒரு வியாக்கியானம் நீங்க எடுத்து பார்த்தாலும் இதெல்லாம் குழு யதா ததா யதா பவதி ததா கரோதி அப்படின்னா எவ்வாறு இருக்க வேண்டுமோ அவ்வாறு செய்கிறார் in a manner that it does not get destroyed again abingarche இட் becomes a adverb இல்லையா சோ ஸ்தாபயிஷிய ஸ்தாபயிஷியத்தின் அவதாரம் என்னுடைய மம அவதாரா என்னுடைய கிருஷ்ணன் எனும் இந்த அவதாரமானது பூமியில பூமியினுடைய பாரத்தை போக்கி தர்மத்தை எவ்வாறு முன்னாடி இருந்ததோ அதே போல மறுபடியும் அது ஸ்தாபனம் பண்ண போறது சோ ஹே தேவாகா கிருஷ்ணாக்கியா மம அவதாரா ூர்வகம் பூபாரம் அவதாரிய அவசர்களை அழிக்கும் பொருட்டு இருக்கும் பூமியினுடைய பாரத்தை இறக்கி அதுக்கப்புறம் தர்மம் யதாபூர்வம் ஸ்தாபயிஷியதி எவ்வாறு முன்னாடி இருந்ததோ அதுபோல தர்மத்தை மறுபடியும் ஸ்தாபனம் பண்ணும் அவதாரிய பூவோபாரம் அவதார மம அமராஹா அனாதி நிதனம் தர்மம் அக்ஷதம் ஸ்தாபயிஷிய சுலபம் ஸ்லோகம் அடுத்தது யாவதிஷ்டபுஜோ யாவது அதிகாரம் அவஸ்திதாக பரிபாலயத சுவாமி பதானி விகதாபத இப்ப தர்மம் வந்து நிலை பெற்று தேவர்களுக்கும் இப்ப என்ன சம்பந்தம்னு கேட்ப மூலியம் உடனே பகவான் அதை வந்து கனெக்ட் பண்ணிடுற என்னுடைய அவதாரம் வரும் பூமியினுடைய பாரத்தை போக்கிவிடும் தர்மம் நிலை பெற்று நிற்கும் சரி அதனுடைய ரிசல்ட் யாவது இஷ்டபுஜகா தேவர்கள் தான் வந்து கேக்குறான் அப்போ எப்படி எப்படி எல்லாம் யாகங்கள் அவாவா பண்றாளோ அந்த யாகத்தினுடைய பலனை வந்து இத்தனை நாள் வரையில் அசுரர்கள் எடுத்துட்டுல அல்லது யாகங்களே நடக்கல இனிமே தர்மத்தை நான் ஸ்தாபனம் பண்ணிட்டேன்னா கிருஷ்ணனுங்கிற ஒரு அவதாரத்தை எடுத்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் நீங்கி விடும் விகத ஆபதா ஆபத்துக்கள் எல்லாம் போய் துக்கங்கள் எல்லாம் போனவர்களாக நீங்கள் யாவதிஷ்ட பூஜாகா எவ்வளவு தூரம் யாகங்கள் செய்கின்றார்களோ அவ்வளவு அதனுடைய பலன் எல்லாத்தையும் நீங்க சாப்பிட முடியும் இன்றாய இதன் நம்மான்னுட்டு அக்னியில போடுற ஹவிஸ் அந்த ஹவிச அக்னி தூக்கி கொண்டு போய் இந்திரனுக்கு கொடுப்பார் வாயவே இதன் நம்மமானா வாயுவுக்கு கொடுக்க வேண்டியதை கொண்டு போய் அங்க வாயு விட்டு கொடுப்பான் அக்னி அப்போ அவளால சாப்பிட முடியும் எவ்வளவு வேணுமோ நீங்க சாப்பிடலாங்கிறது ஒரு அர்த்தம் யாவது இஷ்டம் எவ்வளவு தூரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவ்வளவு தூரம் நீங்க சாப்பிடலாம்ங்கிறது ஒண்ணு ஆனா ஆக்சுவலி இஷ்டம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இச்சாங்கிறதுல இருந்து வரல எஜதிங்கிறதுல இருந்து இஷ்டம் வருது எவ்வளவு தூரம் யாகம் செய்யப்பட்டிருக்கோ யாவந்தி எவ்வளவு தூரம் இஷ்டானி யாகாதீனி யாகம் முதலியவைகளில் இஷ்டானி ஹபிசாக கொடுக்கப்பட்டனவோ தாவந்தி அந்த அளவுக்கு புஞ்சானகா சாப்பிடக்கூடியவர்கள் தேவர்கள் அப்படி நீங்க இருக்கணும் இரு பேர்ல சொல்றார் பகவான் யாவது அதிகாரம் சோ இப்ப எவ்வளவு கீழே வந்து யாகம் பண்றாலும் அந்த இருந்து வரக்கூடிய சாப்பாடை இவ சாப்பிடுவான்னா அது மாத்திரம் இல்லாமல் அவரவருடைய பதங்களில் பவர் வேணும் இல்லையோ அந்தந்த சீட்டை புடிச்சுக்கணுமோ இல்லையோ வாவா அந்த சீட்டில இருந்து விலக்கி அசுரர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருந்தார்னா இப்ப அந்த அசுரர்கள் இல்லாமல் இந்திரன் முதலியவர்கள் அவரவருடைய பதவியில் சுவாமி பதானி வது அதிகாரம் அவஸ்திதான் அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கோ யாவது அதிகாரம் அதிகார இருக்கணும் இல்ல ஆமா சந்தா இருந்து கொண்டு தன்னுடைய அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அவஸ்திதாக சந்தா நிலை இருந்து கொண்டு சுவாமி பதானி தன்னுடைய பொசிஷன் சேர் இருக்கே சீட் அத பரிபாலயத சம்ரக்ஷத்வம் நீங்க அதை காப்பாத்துங்கோ சரியா அதிகாரேனதா அதிகாரேன ஓகே சரி சோ உங்களுடைய அதிகாரத் வைத்துக்கொண்டு அதிகாரம் மூலியமாக அவஸ்திதாக சந்தா பெற்று இருந்து கொண்டு சுவாமி பதானி தன்னுடைய இருப்பிடங்களை அவங்க அப்படி காப்பாத்திக்கோ பரிபாலயத்தை சம்ரக்ஷத்துவம் அதுதானே அவளுக்கு ப்ராப்ளமே தேவர்களுக்கு சோ மாம அவதரணேன என்னுடைய அவதாரம் எடு கீழே இறங்குதலினால் அப்படின்னா அவதாரம் எடுப்பதனால் விகத ஆபதா பவந்த விகதாபதான அபகிருத துக்காக துக்கம் விலகினவர்களாக நீங்கள் யாவதிஷ்டம் புஞ்சானஹா புஞ்சானஹானா புங்க்தே அப்படிங்கிறது ஆத்மனைபதி அதுல ஷானச் ஷான்பிரத்தியம் போடணும் இப்ப எப்படி கம்பத்தேங்கரிச்சே கம்பமானு ஷான்பிரத்தியம் போடுறோம் கண்டினியூவஸ்டென்ஸுக்கு அதாவது நடுங்கி இப்ப விரக்ஷம் விரக்ஷா கம்பத்தேன்னு இருக்கு அசைகிறது கம்பமானம் விரக்ஷம் பசியாமி அசைகின்ற மரத்தை நான் பார்க்கிறேன் அப்ப அது டென்ஸ்ல வருது அதே போல அங்க அந்த மானங்கிறது சானஜ் பிரதேம் அதே போல இங்கியும் புஞ்சானஹா சாப்பிடுகின்றவர்களாக நீங்கள் கண்டினியூஸ்டென்ஸ் ஸ்வ அதிகாரேன தன்னுடைய அதிகாரத்தினால் ஸ்திதாகாச்ச இருந்து கொண்டு ஸ்வஸ்தானானி தன்னுடைய இருப்பிடங்களை யதாவத் சம்ரக்ஷத்வம் எப்படி உங்களால ரட்சிக்க முடியுமோ அந்த மாதிரி ரட்சிங்கோ அப்படின்னு பகவான் சொல்லிடுறாரு யாவதிஷ்ட புஜோ யாவது அதிகாரம் அவஸ்திதாக பரிபாலயத்துவாணி பதானி வேகத ஆபதாக உம் இந்த இடத்துல ஆஹ் விக்கிர வாக்கியம் எப்படின்னா யாவது இஷ்டம் புஞ்சந்தே இது யாவதிஷ்ட புஜ சந்த அப்படின்னு தேவர்களுக்கு அது அப்செக்டிவா போருது

லகுதாம் பிராப்தாம் புவம் உல்லாகிதாம் இவ திரக்ஷ்யத நீங்க பார்க்க போறீள் எப்படி தனுஜேந்திராணாம் தனுஜ தனுஜங்கிறதும் அசுரர்கள் அசுரர்கள்லயே இந்திர இந்திரன சிரேஷ்ட ரொம்ப வசத்தியா இருக்கக்கூடிய அசுரர்களினுடைய தமனாது கொல்லுதலினால் எத்தனை அசுரர்கள் கொல்ற பூத்தனையில இருந்து ஆரம்பிச்சு நிறைய பேரு பொறந்தண்ணிலே இருந்து அவருக்கு வந்து ப்ராப்ளம் தான் ஒத்தரியா வந்து கொன்னொண்டே வர்றார் பகவான் அதுக்கப்புறம் குருக்ஷேத்திரம்னு ஒரு ஒரு லீலைய பண்ணி அதுக்கப்புறம் யாதவர்களுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டைய வேற விட்டு அத்தனை அறக்கர்களையும் அவர் கொல்ல போறார் லிஸ்டே அடுக்கிறார் உத்தவர் விதுரர்கிட்ட சோ தனுஜேந்திராணாம் நாம் முதல்ல வந்து ஹே திரிதாகா திரிதச அதிபாகா அப்படிங்கிறச்சி திரிதஷாகன தேவர்கள் மூன்று தசைகள் உடையவர்கள் அல்லது மூணாவது தசையிலேயே எப்பொழுதும் இருப்பவர்கள் ரெண்டு விதமா அந்த திருதஷங்கிறத அர்த்தம் பண்ணலாம் ஒண்ணு வந்து மூணு தசைகள்னா சைஷபம் கௌமாரம் எவ்வனம் இந்த மூணு சைல்டுஹுட் அதுக்கப்புறம் கௌமாரம்னா ஒரு டீம்ஸ் அதுக்கப்புறம் எவ்வனம்னா யூத் இந்த மூன்று தசைகள் உடையவர்கள் தேவர்கள் அல்லது மூன்றாவது தசை திருத்தீயா தசா அந்த மூன்றாவது தசை எதுன்னா எவ்வனம் சைசவம் கௌமாரம் எவ்வனம் யவ்வனத்திலேயே இருக்கக்கூடியவர்கள் தேவர்கள் அந்த தேவர்களிலேயே அதிபாக அரசர்களாக இருக்கக்கூடியவர்கள் சுரஸ்ரேஷ்டாக இங்க போட்டிருக்காரு ரொம்ப ஜென்ரலி ஒரு போய் முறையிடணும்னா எல்லாம் வந்து அஹ் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் வந்தா கூட பேசுறவர்கள்லாம் முன்னாடி இருக்கக்கூடியவர்கள்லாம் மெயின் பீப்புளாதானே இருப்பான் அதனால ஹே திரிதாதிபாகா அசுர தனுஜேந்திரேஷ்டானாம் தமனாது அடக்குதலினால் அல்லது கொல்லுதலினால் ஹனனாது மறுபடியும் இந்த பூமி வந்து அப்படியே லைட் ஆயிடுவோம் ஏன்னா பூமியினுடைய பாரத்தை போக்குறதுக்கு தானே வந்திருக்கார் சோ பூமி வந்து அப்படியே லைட் ஆயிடும் ஆனா அந்த லைட் ஆகிறதுங்கிறது எது போலன்னு ஒரு இது இங்க ஒரு சரீரத்துல வந்து ஒரு ரோகம் இருந்ததுன்னா அந்த ரோகம் நம்மளை விட்டு போச்சுன்னா எப்படி இருப்போமோ அது போல அப்படிங்கிறார் உள்ளாக ரெகவர்ட் கன்வாலசன்ட் அர்த்தம் ஒரு சிக்னஸ்ல இருந்து ரோகத்துல இருந்து நம்ம வெளியில வர்றது நாள் வரையில் அவ வந்து ஒரு ஒரு ரோகி மாதிரி இருந்தா எக்கச்சக்கமா அவளுக்கு வந்து வந்து லைக் இன்னைக்கு அந்த டிசீஸ் விலகி அப்படியே அந்த ரோகத்திலேருந்து வெளிவந்து ஹாப்பியா இருக்கிறது நீங்க பார்க்க போறேள் அப்படின்னு பகவான் ப்ராமிஸ் பண்ற சோ ஹே திரிதாதிபகா சுரசிரேஷ்டாக தனுசேந்திரானாம் அசுரஸ்ரேஷ்டானாம் அசுரர்களிலேயே சிறந்தவர்களான அவர்களை ஹனனாது அவர்களை கொல்றதுனால பூயோபி மறுபடியும் புனரபி லகுதாம் பிராப்தாம் ரொம்ப ஒரு லகுவா ஆயிட்டாவ லாகவமா வெரி லைட் வெயிட் குறைஞ்சு விடுறது அவளுக்கு யதாபூர்வம் பாரஹீனதாம் ஆபன்னாம் ஆபன்னாம் மறுபடியும் பாரம் இல்லாதவளாக அதாவது ரொம்ப வெயிற்று இல்லாத ஒரு தன்மையை புவம் தரணியின் பூமியை அடைந்தவளானிதாம் இவ ரோகாத்து முக்தாம் இவ ரோகத்திலிருந்து அஹ் விடுபட்டவள் போல் திரக்ஷ்யத பார்ப்பீர்கள் விலோகைஷ்யத சோ ஹே தேவாகா இராட்சச வினாசாத்து பரம் ராட்சசர்களை அழித்ததற்கு பிறகு புனகா மறுபடியும் லகுதாம் ஆபன்னாம் லகுவாக ஆன அந்த பூமியை நீரோகாம் இவ ரோகான ரோகம் உடையவள் நீரோகான ரோகம் இல்லாதவள் நீரோக யூஸ்வலி வந்து ஃப்ரீ ஃப்ரம் நீ போட்டால எப்பவுமே சில சமயம் இல்லாததுங்கிற அர்த்தம் வரும் அதனால நீரோகாமி ரோகம் இல்லாதவளா போல் பவந்த பசியுகோ பார்ப்பீர்கள் ஆமாம் ஆஹ் அதே மாதிரி ஆமையான ரோகம் நிராமயம்னா ரோகம் இல்லாத தன்மை தமனாத் தனுஜேந்திராணாம் திரக்ஷ்ய ர பின்னாடி இருந்ததுன்னா முன்னாடி இருக்கக்கூடிய ஹிரஸ்வம் தீர்க்கம் ஆயிடும் அது வந்து ஒரு சந்தி ரூல் இப்ப வந்து புனகா பிளஸ் ரமத்தேன் இருக்கு அப்போ புனகா ரமத்தேங்கிறது புனரு ஆக்சுவலி அந்த எது இருந்ததுன்னா இரு பிளஸ் இரு அப்படி வந்ததுன்னா முன்னாடி இருக்கக்கூடிய வவல்ல தீர்க்கமாக்கணும் ஸோ புனாரமத்தேன்னு ஆகும் தீர்க்கமான ஒரு சூத்திரம் அங்க இது வந்து ஆக்சுவலி விசக்ஷனால நீங்க வந்து சந்தி ரூல்ஸ்ல படிப்பேன் சந்தி விவேகம்ங்கிற புஸ்தகம் அதுல அந்த ரூல் வரும் புனரு அப்படி அதே மாதிரி நிற்று அப்படிங்கிறது உபசர்க்கம் நிர் பிளஸ் ரோக அது நீரோகன்னு மாறும் ஓகே அடுத்தது படிக்கிறீங்களா தைத்தேய மிருகசங்காத்தே மிருகயா ரசபாகிபிஹி பவத்பிரபி மேதின்யாம் பவி பவிதவ்யம் நரா திபைஹி சரி எங்களுக்கு வந்து எப்பவுமே நாங்க ஏதாவது கேன் வி பி ஆஃப் எனி ஹெல்ப் அப்படின்னு கேட்பாரு அப்படின்னு அதுக்கு பதில் சொல்றார் பகவானுக்கு நாங்க எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அவ தைத்தேய மிருக சங்காத்தே இந்த தைத்தியர்கள் இந்த அசுரர்கள் எல்லாம் வந்து மிருக கூட்டம் மிருக சங்காத்தம் தமிழ சங்காத்தமே வேண்டான்னு ஒரு யூசேஜ் இருக்கு ஆக்சுவலி சங்காத்தங்கிற வேர்டுக்கு வந்து அஹ் திருட சம்யோகான்னு ஒரு அர்த்தம் சங்காத்தான சமூகான்னு ஒரு அர்த்தம் கூட்டம்னு ஒரு அர்த்தம் திருடமான ஒரு அசோசியேஷனுங்கிறதுக்கும் சங்காத்தன்னு அர்த்தம் உண்டு அதே தான் தமிழ்ல நம்ம யூஸ் பண்றோம் சங்காத்தம் அப்படின்னு ஆனா அது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் கனட்டேஷன்ல வந்துருது தமிழ்ல இப்ப சம்ஸ்கிருதத்துல அப்படி இல்ல திருட சங்கா சங்க சம்யோகத்துக்கு வந்து சங்காத்தன்னு பேரு தைத்தேய மிருக சங்காத்தே இங்க சமூகம் தைத்தியர்கள் அசுரர்கள்ங்கிற ஒரு மிருக கூட்டத்தில் வேட்டையாடணுமோ இல்லையோ வேட்டையாடுவதற்கு நீங்களும் அரசர்களாக வாங்கோ அப்படின்னு அது தேவர்களுக்கு ஒரு ஆணையிடுறார் இந்த பூமியில நீங்களும் பல அரசர்களாக ஒரு ராஜாக்களா நீங்களும் அவதாரம் எடுத்தேன்னா இந்த அசுரர்களை வேட்டையாடலாம் இந்த இதுல எல்லாம் பார்த்தோம்னா முன்னாடி எல்லாம் வந்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் டைரக்டா யுத்தம் நடக்கும் வெறஸ் இந்த அவதார புருஷனா வரைச்சே அசுரர்கள்லாமோ உங்களுக்கு அவதாரம் எடுக்கும் பொழுது தேவர்களும் அவதாரமாக எடுத்து பகவானுக்கு ஹெல்ப் பண்றா கூட சோ பகவத் சைன்யத்தோட இவாளும் வந்து அங்க மத்த அரசர்களாக பிறந்து வேட்டையாடுறான் மேதின்யாம் பூமியில் தரண்யாம் பவத் பிஹி அபி யுஷ்மாபிரபி உங்களாலும் கூட நராதிபகி பவிதவியம் அரசர்களாக இருக்கப்பட வேண்டும் இது இதுல சொல்ற உம் கர்தரி பிரயோகத்துல பாவி பிரயோகம் உங் நீங்களும் அரசர்களாக இருங்கள் அதுதான் பவந்தபாகு நீங்களும் அரசர்களாக இருக்க வேண்டும் அதை எப்படி நம்ம வாய்ஸ் மாத்திருச்சு பவத் அபி உங்களாலும் கூட நராதிப்பை அரசர்களாக பவிதவியம் இருக்கப்பட வேண்டும் ஓகே தமிழ்லாம் இந்த மாதிரி ஒரு யூசேஜே கிடையாது ஆஹ் ப்ராப்பர் தமிழ பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு பாவ பிரயோகம் கிடையவே கிடையாது சம்ஸ்கிருதத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வேணும் அவ்வளவுதான் தைத்தே மேதின்யாம் தரண்யா பூமியில் பகத்பீகி அப்ப உங்களாலும் கூட என்னத்துக்கு அரசராக வரணும் தைத்தேய மிருகசங்காத்தே தைதேயாக ராட்சசாகா அந்த ராட்சசர்கள் தான் மிருகாக அந்த மிருக கூட்டத்தில் மிருகையா ரசிபிகி மிருகையா வேட்டையா வேட்டையாடுவது எனும் ஒரு யாத்திரை இருக்கும் இல்லையோ அந்த ஒரு வேலையில அந்த ரசம் அந்த ஒரு ஆனந்தத்தை பாகிபிகி அதை அனுபவிக்கிறவர்களாக நீங்களும் இருக்க வேண்டும் மிருக கூட்டம் இருந்ததுன்னா அந்த மிருகத்தை வேட்டையாடுவதுங்கிறது ஒரு பிளெஷர் இது இது வந்து அரசர்களுக்கு உண்டான ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ அவளுக்கு சரியா இது இது வந்து பல ஆர்ட்ஸ்ல சிக்ஸ்டி ஃபோர் ஆர்ட்ஸ்ல மிருகையாங்கிறது ஒரு ஆர்டா கொடுத்துருக்கா சில இடங்கள்ல அதனால வேட்டையாடலாம் அப்படின்னு இருக்கு இது வந்து ஜீவஹிம்சையா என்ன ஏதுங்கிற டிஸ்கஷன் எல்லாம் வந்து இருக்கு கௌட்டில்யா அர்த்த சாஸ்திரத்துலயும் இருக்கு சுக்கரநீத்திலையும் இருக்கு அது இப்ப வேண்டாம் அது தனியா இருக்கட்டும் ஸோ இங்க அவ மொத்தம் வேட்டையாடுவதுங்கிறது ஒரு ரசம் ஒரு அனுபவம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அந்த என்டர்டெயின்மெண்ட் அனுபவிக்கிறவர்களாக இருக்கலாம் சரியா சோ யாத்ரா ஆனந்த எனும் ஒரு யாத்ரா ஒரு ஜேர்னி அந்த ஜேர்னியில வரக்கூடிய ஒரு ஆனந்தம் அந்த ஆனந்தத்தை பாக்கு பாக்குன்னு அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம் அனுபவிப்பவர்களாக அரசர்களாக ராட்பிகி ராட்டுன்னு ஜகாராந்தம் ஆக்சுவலி ராட் ராஜவ் ராஜகான்னு ஒரு சப்தம் இருக்கு அதுல ராட் பிஹின்னு வந்துடும் பின்னாடி உம் இருக்க வேண்டும் சோ அசுரவத ரூபே அஸ்மின் காரியே அசுரர்களை கொல்ல வேண்டும் என்ற இந்த ஒரு காரியம் அதுதானே பகவானுடைய ஒரு அவதாரம்னு எடுத்துக்கிறார் கிருஷ்ணன்ங்கிற ஒரு அவதாரத்தை எடுத்து நான் ராட்சசர்களை கொல்ல போறேன்னு சொல்லிட்டார் அப்போ வாட் இஸ் மை பார்ட்னு தேவர்கள் கேட்டான்னா அந்த காரியத்தில் பாக கிரகணார்த்தம் அதுல ஒரு பார்ட் எடுத்துக்கிறதுக்காக பவந்த அப்பி நீங்களும் கூட குலே குலத்தில் நீங்களும் அவதாரம் எடுங்கள் அப்படின்னு பூர தைத்தேயேஷு அரக்கர்களிடத்தில் மிருகத்துவ ஆரோபனாது உம் அரசர் அரக்கர்கள் எனும் மிருகங்களை அப்படிங்குற மூலியம் அப்போ அது அப்படியே சூப்பர் இம்போசிஷன் உங்களுக்கு ரூபகாலங்காரம் அதே போல மிருகையா எனும் ஒரு ஜேர்னி அந்த யாத்ரா யாத்திரையில வந்து நம்ம மிருக மிருகையா வேட்டைங்கிற ஒண்ணுத்த ஆரோபம் பண்றோம் ஏன்னா அவளை பொறுத்த வரையில் தேவர்கள் ஒரு ஒரு ஜென்மாவை எடுத்து அந்த ஜென்ம ஜென்ம யாத்ராவ அவ நடத்த போறான் அவ்வளவுதான் அது பேர்ல நம்ம வேட்டைன்னு ஒரு இதை போடுறோம் ஏன்னா க்ஷத்ரியனா பொறக்குறவன் டெபினட்டா ஒரு வாரல நாலு பேரும் அடிச்சுதான் தீர போறான் அது அவனுக்கு ஒரு விளக்க முடியாத ஒரு உண்மையா இருக்க போகிறது ஸோ இட் இஸ் த ஜர்னி ஆஃப் த லைஃப் ஆஃப் க்ஷத்திரியா அவ்வளோதான் சோ அந்த ஜர்னில வேட்டையாடுவதுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஆரோப்பம் பண்றோம் அதனால் ரூபகாரகாரம் ஓகே தைத்தேய மிருக சங்காதே மிருகையா ரசபாகிபி பவத்பிரபி மேதின்யாம் பவிதவியம் நராதிபை ஸோ இதோட நிறுத்திக்கிறேன் கடைசி மூணு ஸ்லோகம் ஏன்னா அடுத்ததும் அனுஷ்டுப்பில் இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்லோகம் கொஞ்சம் பெரிய ஸ்லோகம் ஒன்னு வசந்த திலக்கம் இன்னொன்னு வந்து பிரகர்ஷினு ஒரு விரத்தம் ரெண்டுமே உங்களுக்கு வந்து விரத்தம் மாறணும்னு பேரு சில சமயம் ஒரே ஒரு ஸ்லோகம் மாறலாம் இப்போ இதுல வந்து இவர் ரெண்டு ஸ்லோகம் கடைசியில டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் விரத்தத்தில் போடலாம் ரெண்டு ஸ்லோகத்தை மாத்திருக்கார் ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால நாளைக்கு அது பார்க்கலாம் ஓகேயா இந்த मृगய ரச வந்து இட் ரிமைன்ஸ் மீ ஆஃப் தி मृगய இதுல இல்ல சிவானந்த லஹரியில் வந்து வரும் அந்த ஸ்லோகம் मृगயான அதாவது என்னுடைய மனசுல இல்ல மனசுல வந்து ஆறு விதமான மிருகங்கள் இருக்கு அதெல்லாம் நீ வேட்டை ஆடிடலைன்றவர் ஆமா கரெக்ட் அந்த நல்லா இருக்குங்க Sure. <clears throat> <clears throat>